இருந்து பேசுகிறோம், யாரும் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது, ஏன்னா ராதாரவி அங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அப்போ நம்மளை பிரிக்கிறாங்க போல இருக்கு, அப்போ பெஸ்ட் வே நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த சின்ன தேர்தலுக்கு, இந்த தேர்தல் ஆக்சுவலாக என் பாஷையில் சொல்லப்படும் ஆட்டுப்புழுக்க தேர்தல் இது. அந்த தேர்தலுக்கு போய் இவ்வளோ பெரிய கட்சியிலிருந்து ஃபோன் பண்ணி தலைமை கழகத்திலேருந்து பேசுகிறோம், அப்புறம் கேட்ட பூஜை முருகன் சொன்னாங்க. இருந்தாலும் தலைமை கழகம் தானே, அந்த தலைமை கழகத்திலையும் பேசுகிறோம், அங்கே யாரும் வேலை செய்யக்கூடாது, இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கிடுவேன்னு சொன்னோன்னு ஒரு கட்சியை கொண்டு வந்து தலையிடுறாங்க. அதனால் நான் பார்த்தேன், சரி நம்மளை ஒதுக்கிட்டாங்க மொத்தமாக அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். மீதி எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு சரமாரி அப்புறமா பதில் சொல்கிறேன். திமுக தலைமை, அது தலைமையை பற்றி நான் சொல்ல மாட்டேங்க, அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரில. சகோதர பூச்சி முருகனும் யாரோ பேசுகிறாங்களாம், தலைமை கழகத்துலேருந்து பேசுகிறோம், தலைமை கழகத்துலேருந்து பேசுகிறோம்னு. சரி, தலைமை கழகத்துலேருந்து பேசி ஓட்டு போடாதீங்க, நடிகர் சங்கத்தில் வந்து நுழைஞ்சா அப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடாது, அப்போ நம்ம யோசிக்கிறதே தப்பு என்று சொல்லி தான் நினச்சி தான் நான் வந்தேன். நான் எந்த கட்சியில் சேர்ந்தாலும் பணமோ இல்லை பதவியில் நான் கேட்குறது இல்லை, அது மாதிரியே பழகிட்டேன் நான். ஆனால் என்னென்ன ஏதாவது ஒரு சார்பாக இருக்கணும் நான் என்ன நம்பி போனேன், திமுக தலைமையை தான் நான் நம்பி போனேன். பட் திருப்பி அங்கே இப்போ நீங்கள் வந்தவொடனே கேட்டிங்களே ரெட்டை தலைமைன்னு, அது மாதிரி இப்போ திமுகவில் இருக்குது, அங்கே தான் ரெட்டை தலைமை பிரச்சனையே இருக்குது. யார் சார் அந்த இன்னொரு தலைமை? அது எனக்கு தெரியாது, நீங்களே தெரிஞ்சுங்க அதெல்லாம். அதனால் அந்த ரெட்டை தலைமை வந்தாலே நமக்கு அதை தாக்கு பிடிக்காது. நான் ஏன்னா ஒன்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை நம்பி தான் நான் போனேன், அதற்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும், ஏன் அனுப்பலன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு இனிமேல் அந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு இப்போ நடிகர் சங்க தேர்தலில் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் நான் விலகிவிட்டேன் என்பதை கூறி மீண்டும் இதில் நான் 18 வருஷம் இருந்தவன் தான் நான். அம்மாவோடு இருக்கும்போது எனக்கு எம்எல்ஏவாக கொடுத்தவங்க, பல காரணங்கள் என்ன பிடிக்கல, அதெல்லாம் நான் அப்புறமா விரிவாக சொல்கிறேன். அவசரத்தில் சொன்னேன், நீங்கள் வந்ததுக்கு என்னுடைய நன்றி, நல்லபடியாக போடுங்க.